ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருள் செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பனிரெண்டு ஆர்த்த பிறவிட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன் நற்றில்லை தீ தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை உடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இறுஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பனிரெண்டுக்கு உண்டான வழக்கம் நீர் ஆகாயம் நிலம் நெருப்பு காற்று ஆகிய ஐம்பூதங்களையும் தன்னுள் அடக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் ஒரு விளையாட்டாக கொண்டுள்ள அந்த இறைவனின் திருவடிகளை பற்றி நிற்க வேண்டும் அந்த இறைவனின் திருவடிகளை பற்றி நிற்க வேண்டும் என்று இந்த பாடலின் மூலம் உணர்த்துகிறார் மாணிக்க வாசகர் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனும் ஆகிய தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் பிணைக்கின்ற இந்த போக்கும் பொருட்டு நம்மால் கொண்டாடப்படும் இறைவன் வானத்தையும் உலகத்தையும் மற்ற எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் மறைத்தும் தில்லை சிற்றம்பலத்தில் அக்னியை கொண்டு ஆடும் கூத்தன் நம் தலைவனான சிவபெருமானின் பொற்பாதத்தை வணங்கி அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒலி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒலி எழுப்பவும் பூக்களினுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதங்களை வணங்கி மகிழ்வோம் இந்த பாசுரத்தில் குவலயம் என்றால் பூமி என்றும் கரத்தல் என்றால் வாங்குதல் என்றும் குழல் என்றால் கூந்தல் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம